நற்பவி நற்பவி நற்பவி. திருநாளுடைய சிவனை போற்றி, எந்நாட்டு அவருக்கும் இறைவாக போற்றி. பிரேம்சந்த் நம்பிராஜன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஏகதண்டாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ கணேச பிரச்சோதயா. ஓம் மகா கணபதியாய நமக, கம் கணபதியே நமக, கம் கணபதியே நமக. மந்திர வார்த்தைகளும் அதன் பயன்பாடுகளும் அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம அடுத்த வகுப்பாக எடுக்க போகிறோம். அந்த வகுப்பானது அடுத்த மாத பௌர்ணமி, அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் ஆரம்பிக்கப்படுகிறது. 9-10 அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து நிறைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை சொல்வதால் நமக்கு என்ன விஷயம், இப்போ எப்படி நற்பவி அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கோ, அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதை நாம் ஒழுங்காக வந்து சாண்டிங் பண்ணாலே போதுமானது, எழுதுனோம்னா போதுமானது, வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை நாம் பெறலாம். இந்த வீடியோலேயே நான் சில வார்த்தைகளை சொல்கிறேன். நற்பவி, வாலி நீடுழி வாலி, திருச்சிற்றம்பலம், குஞ்சித பாதம் சரணம், இது எல்லாமே வந்து பிரமாதமாக வேலை செய்யக்கூடியது. திருநீலகண்டம், நமச்சிவாயா, யாரை பார்த்தாலும் நம்ம மனசுலையாவது நமச்சிவாயான்னு நினச்சிக்கணும். அதே மாதிரி எப்போவுமே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்னு நாம் மனசார சிவன் நினச்சி சொல்லணும். குஞ்சிதாபாதம் சரணம் சொல்லும்போது நடராஜரை நினச்சி சொல்லணும். இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கும்பொழுதுனா நாம் குஞ்சிதாபாதம் சரணம் சேன் பண்ணோம்னா அந்த பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். சித்தர்கள் திருவடி சரணம், இதையும் நம்ம சேன் பண்ணிகிட்டு சொல்லலாம். சர்க்குரு திருவடிகள் சரணம், கணக்கமட்டியார் திருவடிகள் சரணம், யார் யாருக்கு எந்த திருவடியை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த திருவடிகள் சரணம் போற்றின்னு நாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து ஒற்றை வார்த்தைகள் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடிய சில விஷயங்களை நாம் பார்ப்போம், வார்த்தைகளை பார்ப்போம். மந்திர வார்த்தைகள் தான் அது பிரமாதமாக வேலை செய்யும். இதை பற்றிய வகுப்பு தான் வந்து அடுத்த மாதத்தில் நடைபெறுகிறது. குறியீடுகள் வகுப்புகளில் கலந்துக்க முடியாமல் இருந்தவங்க, இல்லை ஏற்கனவே கலந்துக்கிட்டவங்க, இதில் கலந்துக்கோங்க. இதில் பேசிக் லெவல் ஆஃப் வேர்ட்ஸு, சிங்கிள் வேர்ட்ஸ்லேயே நிறையா விஷயங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த வார்த்தை பரிணாமம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உதாரணமாக கவுண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து மணி ஃப்ரேசஸில் மிக முக்கியமானது. கவுண்ட் 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 அப்படின்னு நம்ம சேன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த கவுண்ட்டோடு சேர்த்து நம்ம மணியை சேர்த்தோம்னா கவுண்ட் மணி கவுண்ட் மணி கவுண்ட் மணி கவுண்ட் மணி, இதை எழுதலாம் COUNT. ஆனால் வந்து இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் வார்த்தைகளை நம்ம எழுதும்பொழுது கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். சாண்டிங்க்கு ஒன்றும் பெரிய ரூல் கிடையாது. இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் சாண்டிங், நோ கவுண்டிங், மினிமம் இவ்வளவு மேக்ஸிமம் இவ்வளவு அப்படிலாம் கிடையாது. நம்ம இஷ்டம்தான். நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளேயே சாண்ட் பண்ணிக்கலாம். நானாக வந்து ஒரு டிராஃபிக் ஜாமில் மாட்டிட்டேன், இல்லை ஒரு மோசமான சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னா நான் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை வந்து குஞ்சிதபாதம் சரணம் குஞ்சிதபாதம் சரணம் குஞ்சிதபாதம் சரணம், கேன்சல் 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 கேன்சல், கட் கிளியர் கேன்சல் கட் கிளியர் கேன்சல் கட் கிளியர் கேன்சல் கட் கிளியர் கேன்சல். இந்த கட் கிளியர் கேன்சல்னால் நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து எவ்வளவோ சிக்கலான சூழ்நிலையில் இருந்தெல்லாம் அவங்க தப்பிச்சிருக்காங்க. ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணுற சூழ்நிலை, அதாவது போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, இந்த வார்த்தையை மட்டும் சேன் பண்ணு, உனக்கு அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்காது அப்படின்னு நான் சொன்னேன். கட் கிளியர் கேன்சலாக அவர் சேன் பண்ணியே அவரை வந்து ரிமாண்டில் வைக்கக்கூடியதை வந்து தடுத்து, அதாவது அது ஒரு பொய் கேஸ் தான். உண்மையான கேஸ்னால் அந்த மாதிரியான இதுக்கு நான் எப்போவுமே வந்து யார் பக்கம் நியாயம் இருக்கோ அந்த கேசஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இவர் எதுவும் தப்பு பண்ணியிருந்தா அதுக்கு வந்து சரண்டர் ஆகிட்டார்னா நம்ம உதவி செய்ய முடியும். ஆனால் வந்து இவர் பேர்லேயே நிறைய தப்பு இருந்து போலீஸ் பிடிக்க போகுது அப்படின்னா அதை வந்து நம்ம போய் நாம் அதில் இன்வால்வ் ஆனோம் அப்படின்னா அந்த கர்மாவை நாம் வாங்குற மாதிரி, தப்பான நபருக்கு நம்ம மிஸ்கைடன்ஸ் பண்ணுறத நம்ம என்றைக்குமே செய்யக்கூடாது.
அது தேவையில்லாமல் நமக்கு சிக்கல்களை கொடுக்கும். அது அது கடவுளை தான் அவர் சரண்டர் ஆகணும். அந்த விஷயத்தில் போய் நாம் போய் ஹெல்ப் பண்ண போனோன்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அப்படிலாம் நம்ம நியாயம் அநியாயம் பார்த்து தான் எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டும். அநியாயத்துக்கு என்றைக்கும் நம்ம துணை போகக்கூடாது. ஸோ இந்த கட்லியர் கேன்சல்ங்கிறதே வந்து கடனை நீக்கும், கட்டுங்கிறதே வந்து கர்ம கட்டுக்களை நீக்கக்கூடியது, கிளியர் அப்படிங்கிறது நெகட்டிவ் எனர்ஜியை கிளியர் பண்ணக்கூடியது, கேன்சல் அப்படிங்கிறது நெகட்டிவ் சம்பவங்களை கேன்சல் பண்ணக்கூடியது. இப்படி நிறையா வார்த்தைகள் இருக்குது. இதை பற்றி தான் நம்ம வரக்கூடிய வகுப்பில் வந்து ஒற்றை வார்த்தைகள் மூலமாக வெறுமனா ஆங்கில வார்த்தைகள் மட்டுமல்ல தமிழ் வார்த்தைகள் நிறையா இருக்குது, அதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வார்த்தைகளை கொண்டு ரொம்ப சிம்பிளிஃபையாக நம்ம வந்து உச்சாரணம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். மந்திர உச்சாரணங்களை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து நம்முடைய எல்லா நரம்புகளுக்கும் சரி, எல்லா எலும்புகளுக்கும் சரி, நம்முடைய மூச்சு காற்றுக்கும் சரி, நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை மூச்சு விடுறோமோ அந்த மூச்சோட மூச்சாக அந்த மந்திரத்தை சேர்த்து விட்றணும். நம்ம சுவாசிக்கக்கூடியது நம்ம எண்ணங்கள் கொண்டுவா, எண்ணங்களே மந்திரங்களோடு சேர்த்து விட்டோம்னா நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வராமல் அந்த மந்திரங்கள் நம்மை பாதுகாக்கும். அது மந்திரங்களை எங்கே சொல்லணும், எந்த இடத்துல அது சொன்னால் எவ்வளோ சக்ஸஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதெல்லாம் இந்த வகுப்பில் வந்து சொல்லிக் கொடுக்கப்படும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.